ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மழை என்றும் பாராமல் தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். தேவ வார்த்தைகள் கிடைக்காத காலத்துக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிற ஒரு பொல்லாத நாட்களிலே தேவ வசனத்தை நாங்கள் இன்னமும் வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேவனை குறித்தும் தேவ சிந்தையை குறித்தும் இன்னுமாக அதிக வாஞ்சிக்கிறோம் என்கிற ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்கு இருக்கிறதற்காக நன்றி. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் வாசிக்கலாம். லூக்காளுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். இந்த கழுதை குட்டியின் மேலே பவனியாக வந்த இயேசு அங்கு என்ன செய்வதற்காக கடந்து செல்கிறார் என்பதை நாம் நான்கு சுவிசேஷங்களில் பார்த்தாலும் நமக்கு விளங்கும்படியாக நாம் லூக்காளுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே 45வது 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள் என்று அவர்களை விரட்டி எடுத்த தேவாலயத்தை சுத்திகரித்த காரியத்தை இயேசு உடனடியாக செய்கிற ஒரு ராஜாவாக காட்சியளிக்கிறார். ஆகையினால் தான் அங்கே இருக்கிற வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் வந்து எந்த அதிகாரத்தினால் நீர் இதை செய்கிறீர் என்று கேட்டார். அதிகாரமுள்ள ஆண்டவர் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எல்லா வசனங்களையும் காண்பிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் அவரிடத்தில் வந்து அவர்கள் கேட்ட ஒரு பெரிய கேள்வி வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை நீங்கள் அங்கே காண முடியும். என்ன கேட்கிறார்கள்? எந்த அதிகாரத்தினாலே நீர் இதை செய்கிறீர்? ஐயா, இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதற்கும் நாங்கள் செய்கிற இந்த வியாபார முறைகளை நீர் மாற்றுவதற்கும் இங்கே நீர் வந்து இந்த காரியங்களை செய்கிறீரே, இதற்கு உமக்கு அதிகாரம் உண்டோ என்று கேட்கிற ஒரு பெரிய காரியத்தில் இயேசுவை அதிகாரமுடைய ஒரு ராஜாவாகத்தான் வேத பாரகரும் பரிசேயரும் பார்க்கிறார்கள். என் ராஜா பணிவிடை செய்கிறவர் தான். என் இயேசு ராஜா குஷ்டரோகியும் தொட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறவர்தான். என் ராஜா கூப்பிடாத குருடனுக்கும் அருகில் சென்று அவனை சுகப்படுத்துகிறவர்தான். தேடாத திமிர்வாத காரணையும் அவர் தேடி போய் சுகம் கொடுக்கிறவர்தான். ஆனால் அதற்காக அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவருடைய கரங்களிலே பலத்த அதிகாரம் இருந்தது. என் இயேசு இறுதியாக சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதிகாரமுடையவராகிய இந்த ராஜா இப்பொழுது ஒரு பெரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதைத்தான் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய தேவ ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு அங்கே அதிகாரமுடையவராக காட்சியளிக்கிற ஒரு காட்சியை வேதம் நமக்கு அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் தேவனுக்கு சொந்தமாக இருக்கும்போது அவன் தேவாலயத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான், தேவனுடைய மக்களை எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை வைத்து அவனுடைய உள்ளான நிலையை நீங்கள் பார்க்க முடியும். Listen to me very carefully. நன்றாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். ஒரு மனிதன் தேவனுடைய அதிகாரத்தை உடையவன் என்பதை எப்படி ஐயா பார்க்க முடியும்? தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய மக்களையும் அவன் எதற்காக உபயோகப்படுத்துகிறான் என்று நீங்கள் சோதித்து அறிந்தால், ஒரு மனிதன் தேவ அதிகாரத்தில் காரியங்களை செய்கிறானா அல்லது வேறு காரியத்திலே அவன் ஈடுபட்டிருக்கிறானா என்பதை கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்வதாக அல்லது அநேகரை விழத்தட்டுகிறவர்களாக நீங்கள் டிவியில் பார்க்கலாம், கூட்டங்களில் பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பகுதிக்கு வர முடியும். அவர்கள் சொல்வார்கள், We have power. எங்களுக்கு வல்லமை இருக்கிறது. We have authority. எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான உண்மையை மறுபடியும் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற மனிதன் அந்த அதிகாரத்தை தேவன் வாசம் செய்கிற சபையிலே தேவ மக்களை உபயோகப்படுத்துகிற முறையிலே எப்படி செய்கிறான் என்பதை வைத்து நீங்கள் அழகாக கணித்து விடலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிகாரம் பெற்றிருந்த இந்த இயேசு முதலாவது ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர் 40 நாள் தேவனோடு கூட உபவாசித்து ஜெபித்து சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், நன்றாய் கவனியுங்கள், ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இயேசுவை பிசாசு வாசிக்கலாம், அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், அதாவது உமக்கு தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்களே, உன்னுடைய பிதா சொன்னாரே, அந்த அதிகாரம் உமக்கு இருக்குமானால் ஒன்று செய்யும், தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். என்று பிசாசு அவரை முதலாவது தேவாலயத்தின் உப்பரிகையிலே, முதலாவது எருசலேமிலே அவர் ஊழியத்திற்கு வந்த உடனே கொண்டு போகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அன்றை கவனியுங்கள், ஐயா இந்த காரியத்திலிருந்து நீர் எங்களுக்கு என்னையா கற்றுக் கொடுக்க போகிறீர் என்று சொல்கிறீர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவன் ஒரு பெரிய தேவாலயத்தின் உப்பரிகையில் இருந்து குதித்தால் யாருக்கு லாபம் சொல்லுங்க? யாருக்கு லாபம்? ஒருவேளை தேவ தூதர்களே வந்து தூக்கி விட்டார்களும் என்றாலும் அதனால் யாருக்கு பிரயோஜனம்? என் ஆண்டவர் அதிகாரம் உடையவர், ஆனால் அதிகாரத்தை அவர் எவருக்கும் பிரயோஜனப்படாத ஒன்றுக்காக செலவழிப்பது இல்லை. எவருக்கும் எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் பாராட்டும்படியாக மாத்திரம் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவான் என்றால் அவன் பிசாசினால் நடத்தப்படுகிறான் என்று தைரியமாக சொல்லுவேன். கவனியுங்கள், அநேக கூட்டங்கள் தமிழகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை கேலி செய்வது போல் நடந்து கொண்டிருக்கின்றன. 10 பேரை மேடையில் நிறுத்துவார்கள், இயேசுவின் நாமத்தில் நீ விழு என்று சொல்லுவார்கள், அவர்கள் உடனே சீட்டு கட்டு விழுந்தது போல விழுவார்கள். அல்லது அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒருவர் ஒரு செமினார் நடத்துகிறார், ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார், இந்த சர்டிபிகேட்டிலேயே பவர் இருக்கிறது, பார் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கார் என்று சொல்லி அந்த சர்டிபிகேட்டை பண்ணிதான் ஜன்னி வந்தது மாதிரி வெட்டி வெட்டி கீழே விழுகிறான். இதனால் யாருக்கு பிரயோஜனம்? பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, 10 பேர் விழுந்து கிடந்தால் யாருக்கு பிரயோஜனங்க? கேட்டு பாருங்க, 10 பேருக்கு இடுப்பு உடைஞ்சதுதான் மிச்சமாக இருக்கும். What is the use? என் ஆண்டவர் ஒரு காரியத்தை இன்றைக்கு சபைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? நான் அதிகாரம் உடையவன், பிசாசு என்னை உப்பரிகையிலே கொண்டு போய் கீழே குதியும் என்று சொன்னால், தேவ தூதர்கள் என்னை ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னால், ஒருவேளை பார்க்கிறவர்கள் என்னை பாராட்டுவார்கள். என்னை அதிகாரம் என்னை பாராட்டுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல, என்னுடைய அதிகாரம் மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கும் ஆண்டவருடைய மக்களுக்கு நன்மை செய்வதற்கும் இது கொடுக்கப்படுகிறது என்பதை என் ஆண்டவர் நன்றாக அறிந்தார். ஆகையினால் தான் இந்த காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரத்தை
தவறாக உபயோகப்படுத்துகிற ஏராளமான ஊழியங்களையும் ஊழியர்களையும் நான் பார்க்கிறபடியினால மிகுந்த கண்ணீரோடும் மனத்தாழ்மையோடும் மனத்தாக்கத்தோடு நான் இதை சொல்கிறேன். ஒரு அற்புதம் நடக்கும்போது ஒன்று தேவன் மகிமைப்பட்டாக வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஆனால் இன்றைக்கு நடக்கிற அநேக ஒரு மனிதர் இருக்கிறார், மேடையில் ஒரு 10 பேரை விட்டுவிட்டு ஒரு கோடு போடுகிறார், இதை தாண்டி வா பார்க்கலாம், நான் கோடு போட்டுட்டேன், இதை தாண்டி வரான் என்று அந்த 10 பேர் வாடகைக்கு வந்த ஆட்கள் அவர்கள் வந்த உடனே பல்ட்டி அடித்து விடுகிறான். யாருக்கு லாபம், யாருக்கு ஐயா லாபம்? நான் சொன்னேன், அதை பார்த்துவிட்டு அந்த காட்சியை பார்த்துவிட்டு எங்கள் ஊரில் வந்து எங்கள் மிஷினரிகளை அடித்து காயப்படுத்துகிற அங்கே வந்து கோடு போட்டுட்டு இதை தாண்டி வான்னு சொல்லியிருந்தால் நான் உன்னை நம்புவேன். நீ மேடையில் வாடகை கூட்டி வந்த ஆட்கள், இவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, உனக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ, நீ இந்த கோமாளித்தனத்தை சொல்லி என்ன ஐயா பிரயோஜனம்? ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக மனிதனை மகிமைப்படுத்துவதற்கு அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்க விரும்புகிறவர் அல்ல. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக என்ன செய்வார்களாம், வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் என் ஆண்டவரே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், வாசிக்கலாம் 4வது வசனம். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அம்மா ஏமாந்துடாதீங்க, அடையாளங்களையும் அற்புதங்களையும் சம்பூர்ணமாக நம்புகிறவன் நான். நான் உங்களுக்கு என்னுடைய மொபைலில் ஒரு பிள்ளையினுடைய படத்தை காண்பிக்க முடியும். நாங்கள் வேலை செய்கிற பகாஹா என்கிற இடத்துல சமீபத்தில் நடந்த கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அங்கே பகாஹா என்கிற பகுதிகளிலே நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே 54 பேர் ஞானஸ்தானம் கொண்ட ஒரு சின்ன சபை இருக்கிறது. அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகளை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். நான் இந்த காரியத்தை மறுபடியும் சொல்வதற்கு வாஞ்சிக்கிறேன் என்றால், அதிகாரத்தை ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் அற்புதங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார் என்பதையும் நான் சொல்லுவதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கவனியுங்கள். அந்த பகுதிகளிலே எங்களுக்கு மிகுந்த எதிர்ப்பு இருந்தது. ஒரு மைதானத்தில் கூட்டத்தை நடத்துவதற்கு நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்களும் போகும் போது கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் ஃப்ரெஷ் டாய்லெட் என்று சொல்லி அந்த டாய்லெட்டில் இருக்கிற அவலத்தையும் கொண்டு வந்து மைதானத்தை நிரப்பி இருந்தார்கள். அந்த இடத்தை சுத்திகரித்து நாங்கள் அதிலே கூட்டம் நடத்தினோம். தேவன் மகிமையாய் கிரியை செய்தபடினால் இன்றைக்கு அந்த பட்டணத்தில் 3 இடங்களிலே சபைகள் உண்டு. அதில் ஒரு சபையில் மிகவும் ஏழை மக்கள், மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் 54 பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அவர்கள் தாங்களாகவே ஒரு குடிசை மாதிரி ஒன்றை போட்டு அதில் ஆராதித்து கொண்டிருந்த போது கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள் அவர்களை அடித்து, ஊழியக்காரனை அடித்து அதை தள்ளி மிதித்து போட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க நினைத்தவர் ஒன்று செய்தார். அந்த பகுதியில் ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது, ஆனால் செத்து பிறந்தது. 6 மணி நேரம் பிள்ளை செத்துதான் இருந்தது. தாய் ஓ என்று அழ, கிறிஸ்துவை அறியாத அந்த தாய் அழ, இந்த ஞானஸ்தானம் பெற்ற அதிகம் படிப்பறியாத அதிகம் ஆண்டவருக்குள் இன்னமும் வேர் விடாத புதிதாக விசுவாசத்தில் வந்திருக்கிற இந்த மக்கள் அங்கே போய், எங்கள் ஆண்டவர் அதிகாரமுடையவர், மரணத்தின் மேலும் அதிகாரமுடையவர் என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளையை சுற்றிலும் வட்டமாக நின்று ஜெபித்தார்கள். ஜெபித்த நேரத்தில் 6 மணி நேரம் செத்து
கிடந்த குழந்தை அங்கே உயிர் பெற ஆரம்பித்ததை பார்த்து இன்றைக்கு அந்த கூடாரத்தை தள்ளிவிட்டவர்கள் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய ஊழியக்காரிடத்தில், ஐயா உங்கள் ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவரே ஆண்டவர் என்று இன்றைக்கு மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கரங்களை தாட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அற்புதங்களை நம்புகிறவன் நான் ஜபித்ததாக சொல்லவில்லை, அல்லது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் ஜபித்து உயிர் வந்ததாகவும் சொல்லவில்லை. அங்கே இருக்கிற சாதாரண படிப்பறியாத மக்கள் குழுவாக கூடி ஜபித்த அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அற்புதங்களை நம்புகிறவன் நான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அருமையான தம்பிமார் சொன்னார்களே, இறுதியின் காலத்தில் வந்திருக்கிற நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் என்கிற வார்த்தை ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் அல்லது தெசலோனிக்கிய நிருபத்திலேயும் இவைகளை குறித்து தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகையினாலே ஒரு கூட்டத்தில் அற்புதம் நடக்கும் என்றால் அல்லது ஆவியானுடைய கிரியை நீங்கள் பார்க்கிறது என்றால் அதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். இதில் தேவனிடத்தில் ஜனங்கள் வருவதற்கும் தேவ நாம மகிமைப்படுவதற்கும் அற்புதங்கள் நடக்கிறதா, இல்லை ஏதாயிலும் ஒரு மனிதனை மகிமைப்படுத்துவதற்காக பத்து பேரை கீழே விழுவதை விழ வைக்கிறதற்கு காரியங்கள் நடக்கிறதா என்று நன்றை கவனிங்கள். தமிழக மக்களே, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். என் ஆண்டவர் அதிகாரமுடையவராக பிசாசினாலே ஆலயத்தின் உப்பரி கொண்டு போனவரை அடையாளம் காட்டி கொடுக்கிறவர். அதற்கு மாத்திரமல்ல, உலகம் அவரை ஆலயத்திற்குள் தள்ளும். அப்பொழுது அந்த உலகத்தின் நோக்கம் என்ன என்பதையும் நான் காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2-3 வசனங்களையும் 3-5வது வசனத்தை வாசிக்கலாம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, கூட பிறந்த சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால், விசுவாசிக்காத அவிசுவாசிகளாக இருக்கிற சகோதரர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்கள், பிரதிபலிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது வாசியுங்கள், பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் ஆண்டவரை கிரியை செய்ய சொல்லுகிறார்கள். நீர் கிரியையை நீர் நடப்பியும், எல்லாரும் பார்க்கும்படியான கிரியைகளை நடப்பியும், அப்போதான் நீர் ஃபேமஸ் ஆக மாறிவிடுவீர். சத்ரு சொல்வான், நீர் காட்சி பொருளாக மிகவும் பெரிய சூப்பர்மேனாக காட்சியளித்து விடுவீர் என்று சொல்வான். உலகம் சொல்லும், நீ ஃபேமஸ் ஆகி விடுவாய், உன் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி உன் கிரியைகளை மக்கள் காணட்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிப்பிக்கடவது, மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசித்து இருட்டை அகற்றும்படியாக, அவர்களுக்கு வழியை காட்டும்படியாக உங்கள் கிரியை இருக்கட்டும் என்பது என் இயேசு. இவன் ஊழியங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறதுக்காக சொல்றேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய தனி வாழ்க்கைக்கு தேவை, வியாதிப்பட்டவர்களுக்கு தேவை, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவை. ஆனால் அந்த கிரியைகள், நாம் நடப்பிக்கின்ற கிரியைகள் அல்லது ஊழியர்கள் நடப்பிக்கின்ற கிரியைகள் மனுஷருக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி
பாதையை காட்டி இடராமல் நடப்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவாலயத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் முறையில் எதற்காக பலி செலுத்தப்பட்டது? பாவர் நிவாரண பலி செலுத்தப்பட்டது, குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டது, பான பலிகள் செலுத்தப்பட்டன, சோஸ்திர பலிகள் செலுத்தப்பட்டன என்கிற பலியிடுகிற காரியம் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் நடந்தது. அங்கு ஒரு ஏழையும் சென்று பலி செலுத்த முடியும். அவனுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் ரெண்டு புறா குஞ்சுகளை வாங்கி, அவனுடைய சக்திக்கு ஏத்தால் போல் புறா குஞ்சுகளை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். பணம் படைத்தவன் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அவன் பலி செலுத்த முடியும். கவனியுங்கள், நான் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவாலயத்துக்கு மக்களை வரவழைப்பதற்குரிய பெரிய நோக்கம் ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகாத பட்சத்தில் அவர்களுக்கு வர வேண்டிய நன்மை வராது. ஏனென்றால் வேதம் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்கள், நன்றாய் கவனியுங்கள், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி. அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 24வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பருவத்திலே, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும், எங்களுக்கு மழையையும், முன்மாரியையும், முன்மாரியையும், பின்மாரியையும் கொடுத்து, பின்மாரியையும் கொடுத்து, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை, அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு போதுமான விளைச்சல் உண்டாக, போதுமான கையின் பலன்கள் உண்டாக, அதை தற்காப்பதற்கும் எங்களுக்கு தருவதற்கும் காரணமாயிருக்கிற ஆண்டவர் இவைகளை, இந்த நன்மைகளை, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, உங்கள் குடும்பம் சேமமாய் இருப்பதற்கு தருகிற நன்மைகளை இப்பொழுது அடுத்த வசனத்தை 25வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது, உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்க வல்லமை உள்ளவைகள். ஆண்டவர் எதை டீல் பண்ண விரும்புகிறார், எதை செயல்படுத்த விரும்புகிறார்? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லமை பெற்றதாக இருக்கிறது. என் அருமை சகோதரன் சங்கர் சொன்னாரே, நான் அடிதடியிலே இளங்கினவன் அல்ல, குடித்து வெறித்தவன் அல்ல, வாலிபத்தின் நிச்சயங்களிலே இருந்ததுதான் தெரியும், அதுவும் எனக்கு தெரியாது. பக்தி காட்டினேன், கோயிலுக்கு போனேன், என்னுடைய தந்தையே கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார், ஆனால் எனக்கு பாவத்தை குறித்து ரெண்டு சகோதரர்கள் சொன்ன போது நான் ஏங்கி ஏங்கி அழுதேன். கவனியுங்கள் அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஒருவேளை வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்க பாவங்கள் உன்னை அசைத்து கொண்டிருக்கலாம். ஊருக்கும் உலகத்துக்கும் நீ பெரிய மனிதனாக இருக்கலாம். உன் குடும்பத்தில் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் நீ பெரியவளாக பெரியவனாக இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பாவம் ஒரு அரி பிளவை போல அரித்து கொண்டே இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து உனக்கு வர வேண்டிய நன்மை அனைத்தையும் நீ பெற்றுக் கொள்ளாதபடி தள்ளி வைக்கிறதா இருக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள், என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வரவிடாதபடி தடுத்துக்கொண்டதா இருக்கிறது. ஆகையினால்தான் தன்னை ஆராதிக்க வருகிற ஜனம் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் போலாகிலும் என்னோடு ஒப்புரவாவதற்கு அவர்கள் புறா குஞ்சிகளை ஆகிலும் அல்லது ஆட்டுக்குட்டியாயிலும் பலியாக செலுத்த வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் வைத்திருந்தார் தேவாலயத்தில் நியமத்தை. ஆனால் அந்த பாவ நிவாரணத்தை கூட வியாபாரமாக்கி விட்டதை என் இயேசு கழு காண்கிறார். கொஞ்சம் கவனியுங்கள்,
தேவாலயம் உண்டாக்கப்பட்டது. ஜனங்கள் பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தேடி வந்து தங்களை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முதலாவது இடம். பின்னதாக அது ஒரு ஜபிக்கிற இடம். என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று எழுதுகிறார். மூன்றாவதாக என்னுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிற இடம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. ஆனால் முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் மனதில் கொண்டவனாக பலிகளினால் அல்லாமல் பலியினாலே அல்லாமல் மனுஷனுடைய பாவம் தீரப்போவதில்லை என்பதை மனிதனுக்கு உணர்த்து வைக்கும்படியாகத்தான் தேவாலயத்தில் பலிபீடத்தை உண்டாக்கினார். ஆனால் தேவாலயத்துக்கு சொந்தக்காரர்களோ அல்லது அது எங்களுக்குத்தான் சொந்தம் என்று நினைக்கிறவர்களோ ஒரு காரியத்தை செய்திருந்தார்கள். ரெண்டு சந்தர்ப்பத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலேயே அதை பார்க்கிறார். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்த கானா ஊருக்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு வந்தபோது அங்கே நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீடு வியாபார வீடாக்காதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் எருசலேமுக்கு போன போது அங்க வீடு வியாபார வீடாக மாற்றப்பட்டிருக்கிறதை கண்டார். அங்கே பார்க்கிறீர்களா, புறா விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏழையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்கள். காசுக்காரர்கள் இருக்கிறார்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து உள்நாட்டு பணத்தை மாற்றுவதற்கு ஏராளமான பணத்தை வசூல் செய்து தங்களுக்கு லாபம் சேர்க்கிற ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்திருக்கிறது. பணக்காரர்களுக்கென்று ஆடுகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மாடுகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை விரட்டி அடித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு சொல்கிறதை பார்க்கலாம். என் ஆண்டவருக்கு பொறுக்கவில்லை. ஐயோ, இந்த இடம் மனிதர்களை ஒப்புரவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டதல்லவோ, இந்த பலிகள் மனித தேவனிடத்தில் சேருவதற்கல்லவோ உண்டாக்கப்பட்டது, இவர்களோ அதையே வியாபாரமாக்கி விட்டார்கள் என்று அங்கலாய்த்து அலைமோதுகிற ஒரு இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். இந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை எதற்கு உபயோகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். தன்னுடைய வீட்டை சுத்திகரிப்பதற்கே. ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. எல்லாரும் என் பிதாவாகிய தேவனை தரிசிக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒரு ஆண்டவர் முதலாவது ஜனத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தேவாலயத்தில் அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். அன்றை கவனிங்கள், ஒரு பிள்ளை குற்றம் செய்யும் போது கோபமுள்ள தந்தை என்ன சொல்கிறார்? என் முகத்தை அவன் பார்க்க வேண்டாம். நோ. அப்சலோம் என்று ஒரு மனிதன் இருந்தான், தாவீதுக்கு குமாரன். எல்லாவற்றையும் விளக்க நேரமில்லை. அப்சலோம் என்கிற மனிதன் தாவீதுக்கு குமாரனாய் இருந்தாலும் இன்னொரு குமாரனாகிய அம்னோன் தாவீதனுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாய தாமார், அதாவது அப்சலோமின் தங்கையை கற்பழித்து விட்டான். கற்பழித்து அவனை இந்த அப்சலோம் கொலை செய்து போட்டு விட்டான். ஆட்களை அடி வைத்து அடித்து கொன்று போட்டு விட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டான்.
இறுதியாக அதை நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 சாமுவேல் 14 வாசித்து பார்த்தால், யோவாப் என்கிற தளகர்த்தனின் மூலமாக அந்த அப்சலோம் மறுபடியும் அங்கே எருசலேமுக்குள் வருகிறான். ஆனால் தாவீது எருசலேமுக்குள் வருவதற்கு அவனுக்கு அனுமதி வழங்கினாலும் அவன் என் முகத்தை பார்க்கவே கூடாது என்கிற கட்டளை. என் சத்திய வேதம் சொல்கிறது, 2 வருடங்கள் தாவீது என்கிற தன்னுடைய தகப்பனுடைய முகத்தை தரிசிக்க கூடாதவனாகவே அப்சலோம் இருந்தான் என்று. என் அருமையானவர்களே, நீ ஆண்டவருடைய காரியத்திற்குள் வந்த பின்பும் நீ பரிசுத்தமாகத்தான் அவரை தரிசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினாலே, என் ராஜாவாகிய இயேசு உனக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்கத்தான் முதலாவது விரும்புகிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி அவரே தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? என் ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருவதற்கு காரணம் என்னை இன்னமும் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏத்த பரிசுத்தவானாக நான் மாறி அவரோடு பிதாவை தரிசிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தப்படுது என்று என் சத்தியவேதம் அழகாக போதிக்கிறது. சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் நான் பிதாவை ஒருவனும் தரிசிக்க முடியாது இப்பொழுது என்று நான் சொல்லி பிரசங்கம் பண்ணினேன். அப்படி பிதாவை தரிசிப்பதாக சொல்லுகிறவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துவதற்கு தான் சொல்லுகிறார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்று நான் தைரியமாக சொன்னேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்திலிருந்து காண்பித்தேன். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வாசிக்கலாம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாயிருக்கிற அவருக்கே கனமும் நித்திய மகிமை உண்டாவதாக என்று பவுல் எழுதின இந்த வார்த்தையை காண்பித்து, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய பிதாவாய தேவனை நான் சொல்லி கண்டேன் என்று சொல்லுகிற எந்த மனிதனும் அவன் பொய்யன் என்று நான் சொன்னதை தன்னுடைய கடத்தில் எடுத்து தனக்கு டிவி பலம் இருக்கிறபடினாலே நான் தேவ மனிதன் அல்ல, அவர்தான் தேவ மனிதன். மனிதர்கள் பார்க்க முடியாது, தேவ மனிதர்கள் பார்ப்பார்கள். நான் தேவ மனிதன், அதனால் எனக்கு பிதா காட்சி அளிக்கிறார் என்று அவர் டிவியிலே சொல்லி என்னை மிரட்டினார். பேர் சொல்லாமல் மிரட்டினார். நல்லா கவனிங்க, இதை நீங்கள்லாம் பார்ப்பீங்க, அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாயிருக்குது. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. அப்போ அவர் பொய்யரா நான் பொய்யரா இப்போ தெரியணும். அல்லேலூயா. அவர் பொய் சொல்கிறாரா நாம் பொய் சொல்கிறேனா? நானும் ஊழியத்தை செய்கிறேன், அவரும் ஊழியத்தை செய்கிறார். அவருக்கு தர கொடுத்த கிருபையின்படி அவர் செய்கிறார், நான் எனக்கு. ஆனால் வேத வசனத்துக்கு விகற்பமான காரியங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, எதிர்த்து நிற்கிறவன். நன்றாக கவனிங்கள். அவர் அதற்காக பழைய ஏற்பாட்டுக்கு போய் ஒரு வசனத்தை தேடி எடுத்து 70 பேர் தரிசித்தார்கள், அவர்களெல்லாம் தரிசித்தார்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது, நான் தரிசிக்க கூடாதா என்பதை போல பேசியிருக்கிறார். ஆனால் நான் 3 பேரை சாட்சியாக கூப்பிடுகிறேன். 3 பேரிடத்தில் கேட்கலாம். அவங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் கேட்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம். முதலாவது, இயேசுவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்த யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18 வாசிக்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஹலோ, யார் சொல்றா? ஹலோ சொல்லுங்க, யார் சொல்றான்? யோவான் ஸ்நானன். அம்மா வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்தாவியில் நிறைஞ்சு தூள்றாள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அம்மா வயிற்றுல இருக்கும் போதே ஆவியில் நிறைஞ்சு துள்ளுகிற அந்த யோவான் சொல்கிறான், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று புதிய ஏற்பாட்டில் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் மோசே கூட இந்த 70 பேர் தரிசித்தார்கள் என்று நீர் சொல்லுகிறீரே, அதை யோவானுக்கு தெரியாதோ? ஐயா, அவர் அதில் சொல்லியிருக்கிறார், இவருக்கு வசனம் தெரியவில்லை, வசனத்தை பகுத்து போதிக்க தெரியவில்லை என்று வேற சொல்லியிருக்கிறார். வசனத்தை கற்றுக்கொண்டதினால்தான் இந்த வைராக்கியம் வந்துவிட்டது. அல்லேலூயா. சரி, இயேசுவின் மார்பில் சார்ந்திருந்த யோவானை கேட்டு பார்க்கலாம்.
இந்த ஆள் தான் கொஞ்சம் அறகுறன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆள் இயேசுவின் மார்பில் சார்ந்து யோவானை கேட்பார்க்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம். இயேசு உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு போன பின்பு இவர் எழுதியிருக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். 12வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. யோவானே, உனக்கு வேதமே தெரியல, உனக்கு பகுத்து போதிக்க தெரியல, நீ தேவ மனுஷனும் இல்லை. அவருடைய கால்குலேஷன்ல யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான். அவன் பேர் யோவான்னு சொன்னதையும் இவர் நம்பலை. யோயேசுவின் மார்பில் சாய்ந்து இயேசு அன்பாயிருந்த சீஷன் சொல்கிற யோவானுடைய காரியம் சொல்லு. சரி, இயேசு விட்டத்தில் டைரக்டாக கேட்டலாம். என்ன கேட்டலாம் வாசிக்கலாம். யோவான் 6:46. தேவனிடத்தில் நின்று வந்தவரை தவிர, தேவனிடத்தில் இருந்து வந்தவரை தவிர வேறொருவரும் வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். ஹலோ, உங்க பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கான். இயேசு சொன்ன இவரே அங்க எல்லாத்துக்கும் ஃபைனல். வேற ஒருத்தரும் பார்த்ததில்லை, பிதாவாகிய தேவனை ஒருத்தரும் பார்த்ததில்லை, இந்த இயேசுவே. அப்போ மோசேயும் அபியூவும் நாதாபும் ஆரோனும் 70 பேரும் தரிசித்தார்கள்னு போட்டிருக்குது, இது இல்லையா? ஐயா, உங்கள் பைபிளை திறந்து படித்து பாருங்கன்னு நீங்கள் அவருக்கு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம், இவர் தேவனை தரிசித்தேனா? அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தன்னுடைய பத்திரிக்கையில் எழுதியிருக்காரு, எப்பவுமே இயேசு தான் வருவார், இப்போ பிதாவே வந்துட்டாராம். என்ன நடக்குது, எதுக்கு சொல்கிறாரு? ஆனால் ஒரு நாள் முகமுகமாய் நாம் பிதாவை தரிசிக்கிற நாள் வருகிறது. நல்ல கவனிங்க. ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்து எனக்குள்ளே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உண்டாகும்படியாக என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஆகையினால் தான் என் சத்திய வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எதற்கு சீக்கிரமாய் வருகிறேன்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சீக்கிரமாய் வந்து நான் உன்னை கூட்டிக் கொண்டு போய் என் பிதாவை உனக்கு காண்பித்துக் கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம், அன்றைக்கு தரிசிப்போம். அதற்கு ரத்தம் சிந்தத்தான் இந்த ராஜா வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன அழகாக சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசித்து விட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். 4வது வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, அவருடைய ஊழியக்காரர் அவர் சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளிலே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரு நாள் வருகிறது, பரத்திலே சென்று பிதாவாய தேவனை தரிசிக்கும் பாக்கியம் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒன்று செய். அந்த ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினாலே உன் பாவங்கள் போக கழுவப்படு, உன் தேவனோடு கூட ஒப்புரவாகிவிடு, அதற்கு பிறகு நீ தரிசிக்கலாம். அப்சலோமே, நீ எருசலேமுக்கு வந்து விட்டாய், ஆனால் உன் பிதாவின் முகம் உனக்கு மறைக்கப்படுகிறது, காணக்கூடாது என்று. ஆனால் அதை போல நான் வாழக்கூடாது. ஆலயத்துக்கு போகலாம், நீங்கள் சபைக்கு செல்லலாம், அங்கு நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு தான் போயிருக்கிறீர்கள் என்பதையும், அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் செய்யும் என்பதையும், அந்த ஒப்புரவாகுதலுக்கு பின்புதான் நீங்கள் தேவனை ஆராதிக்க தகுதி உள்ளவர்கள் என்பதைத்தான் சபை இந்த நாளிலே காண்பித்து கொடுக்க வேண்டும். மாறாக சபை வியாபார ஸ்தலமாக மாறிவிட்ட காரியத்தை ஆண்டவர் பார்த்து ஒரு நாளிலே சவுக்கடி எடுத்து அலை எல்லாரையும் வெளியே அனுப்பினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஊழியத்தின் இறுதி பாதைக்கு வருகிறார். சிலுவையில் அடிக்கப்பட போகிறதுக்கு முன்னதாக வருகிறார். கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிற ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எவைகளை அகற்றினாரோ, எந்த புறாக்களை வெளியே தள்ளினாரோ, எந்த காசு பலகைகளை தள்ளிவிட்டாரோ, அவைகள் திரும்பவும் வந்துவிட்டது. ஐயா, சுத்திகரித்தார் ஒரு நாளிலே,
வேதம் சொல்லுகிற இன்னொரு காரியத்தையும் சொல்லுங்க, நீங்கள் எந்த ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற நீங்களே அந்த ஆலயம். இங்க இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் தெளிவாக பேசுகிறபடி நான் சொல்கிறேன், ஒரு நாளில் இயேசுவிடத்திலே வந்தீர்கள், இயேசுவிடத்திலே வந்து அவருடைய உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி எல்லா சுத்தத்துக்கும் நீங்களாகிற ஒரு சுத்திகரிப்பை அவர் உங்களுக்குள்ளே கட்டளையிட்டார். நாட்கள் செல்ல 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 எவைகள் வெளியே போனதோ அவைகள் உள்ளே வந்துவிட்ட ஒரு சிலர் இங்கே உண்டு. நிரட்சிக்கப்பட்டது உண்மை, அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றது உண்மை, நீ அபிஷேகிக்கப்பட்டது உண்மை, ஆனால் சில வருடங்கள் கழிந்து எவைக்கெல்லாம் விலகியிருந்தாய், அந்த வேசித்தனம், அந்த விபச்சாரம், அந்த பொருள் ஆசை உன்னை பற்றி பிடித்து உன் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதை இயேசு திரும்பவும் பார்க்கிறார். அதிகாரத்தோடு வந்திருக்கிற ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை சுத்திகரிக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, முதல்ல வியாபார வீடா இருந்தது, நான் சுத்திகரிச்சுட்டு போன பிறகு மறுபடியும் பின்வாங்கி போனா நீ கள்ளர் கொகையாக்கிட்டேன்னு சொல்றார். இட் பிகம்ஸ் அ தீஸ் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் பழைய பாவங்களுக்கு மறுபடியும் அடிமையான இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு மனம் நொந்து உன் ஜெப வாழ்க்கை இழந்து போனபடியினால், நீ ஆண்டவரோடு வைக்க வேண்டிய ஐக்கியத்தை வைக்காமல் போனபடியினால், எவைகளெல்லாம் உன்னை விட்டு போயிட்டதோ அவைகளெல்லாம் மறுபடியும் உள்ள வந்து விட்டது. மகனே மகளே, பொறாமை இல்லாமல் வாழ்ந்தாய், மற்றவர்கள் மேல் அன்பு குருகளாய் வாழ்ந்தாய், பொருள் எனக்கு வேண்டாம் இயேசு போதும் என்று சொன்னாய், இன்றைக்கு பொருளுக்காக இயேசுவை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டாய். தேவன் உன்னோடு கூட பேசியிருக்கிறார், திரும்பி வா, திரும்பி வா, ஏனென்றால் நான் உன் ஆண்டவர், நான் நேசிக்கிறது ஆசீர்வாதங்களை அல்ல, நான் நேசிக்கிறது பரிசுத்தத்தையே. நம்புறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் ஆண்டவராகிய ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கிற ஒரு பெரிய காரியம் பரிசுத்தமே. ஆகையினால் தான் அவர் தைரியமாக சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எந்த தெய்வமாவது சொல்ல முடியுமா, உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த தெய்வமாவது சொல்ல முடியுமா? நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த கோடை பட்டணத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குடைய காதுகளிலும் தொழிக்கட்டும், எந்த ஒரு தெய்வமாகிலும் நான் பரிசுத்தமாயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு தைரியம் உண்டோ? என் ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தர், அந்த பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்துகிறவர். எதுக்கையா சுவிசேஷம் இந்தியாவுக்கு வேணும், எதுக்கையா எல்லா மனிதருக்கும் வேணும், எதுக்கையா இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும் இந்த தேசத்தை நடத்துகிறவர்களுக்கும் இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இயேசு வேண்டும்? ஒரே ஒரு காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மை, வராமல் தடுக்கிற பாவம் அகற்றப்படுகிறது மாத்திரமல்ல, என் தனம் தேவனை தரிசிக்க வேண்டும், அவர்களை உண்டாக்கினவரை தரிசிக்க வேண்டும், என் ஜனம் தரிசிக்க வேண்டும் என்று எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறதே. நாங்கள் இருக்கிற வட இந்தியாவுக்கு ஓடி வருகிறாள் ஒருவர், அங்கே இருக்கிறவள் இங்கே ஓடி வருகிறாள், தேவ தரிசனம் கிடைத்து விடாதா என்று மலைகளுக்கு ஓடுகிறார்கள், நதிகளுக்கு ஓடுகிறார்களே. ஆண்டவரே ஆண்டவரே, மலைக்கும் நதிக்கும் ஓடுகிற என் ஜனத்துக்கு உம்மை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு காரியங்கள், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு இந்த உலகத்தில் இயேசுவின் நாமமும் இயேசு சிந்தின இரத்தமும் இயேசு தந்தருடைய பரிசுத்தாவியை தவிர வேற ஒன்றுக்கும் சக்தி இல்லை என்பதை பூரணமாக நம்புகிறதுனால தான் நான் மிஷினரியாக இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? ஐ எம் எ மிஷினரி. வாய் ஏனையா, நான் தேவ பிள்ளையாய் உலகமெங்கிலும் என்று கற்றுகிறேன். எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒன்று காரியம், என் ஜனத்துக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிற பாவத்தை உடைத்தெறிந்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனை தரிசிப்பதற்கு பல ஆயிரங்களையும் கோடிகளையும் செலவழித்து கோயில்களுக்கும் இடங்களுக்கும் சென்று எப்படியாவது தேவ தரிசனம் கிடைக்காதா என்று அலைந்து திரிகிற என் பாரத மக்களுக்கு
இமயமலையிலே பார்த்தால் பனி காலத்திலே பனி விழுந்து விழுந்து ஒரு உருவம் உண்டானால் அதையும் தரிசிக்கிறதற்கு புறப்பட்டு தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிற கோடி ஜனம் இருக்கிறதே. நான் வாழ்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய புண்ணிய நகரங்கள் என்று சொல்கிறவர்களிலே நிர்வாண சாமிகளை கழுவி குடிக்கிறது தேவ தரிசனம் என்று நம்புகிற ஜனம் இருக்கிறதே. என்னோடு கூட வாருங்கள். வட இந்தியாவில் நிர்வாணமாய் திரிகிற சாமிகளுடைய கால்களை கழுவி ஒரு சட்டையும் போடாதவனை மேலே இருந்து கீழே வரைக்கு கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிற பெண்களை நீங்கள் பார்த்தால் கண்ணீர் விடுவீர்கள். அவன் குளித்து எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது. கேட்டா தரிசனம் சாமியை தரிசிக்கிறேன் என் ஜனம் அறியாமை மாட்டிக்கொண்டிருக்கிறதே. அவர்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அவர்களுக்கு தெரியவில்லையே. அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்க பரிசுத்தாவி என்கிற நன்மை வைக்க தெரியவில்லையே. என் ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவளாய் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நன்மையானதை பிதா தருவார் என்று அந்த நன்மையை அறியவில்லையே. அபிஷேகத்தின் மேன்மையை புரியவில்லையே. அதற்காக தனியா இந்தியாவுக்கு இயேசு வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும். இந்தியாவுக்கு இயேசு தான் வேணும். அவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர் தான் பாவத்தை மன்னிக்க, அவர் தான் சுத்திகரிக்க முடியும். அவர் தான் சுத்திகரிக்க, அவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் தான் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த முடியும். வேற யாருக்கும் இல்ல, வேற யாருக்கும் இல்ல. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த ராஜா நம்ம நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா வேணும். இதுக்கு தயா பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? அனுப்புகிறவர் இல்லாவிட்டால் எப்படி புறப்பட்டு போவார்கள் என்று பவுல் கெஞ்சுகிற அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் உங்களை தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ரெண்டு காரியங்களை வேகமாக சொல்லிவிட்டு என்னென்றால் என் பிரசங்கத்தை முடிக்க வேணும். இந்த ஒருவரும் ஏறியிராத மரியை கண்டு இந்த ராஜா சுத்திகரிக்கிறதுக்காக கடந்து செல்கிறவ அந்த கழுதக்குட்டியில் என்ன நடந்துன்னு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் எந்த ரோட்டில் போகிறதுன்னு இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதக்குட்டி இப்போ இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டதுனால ஒருவரும் ஏறிறாத அது மேலே இயேசு அமர்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு புது கண்ணுக்குட்டியை நீங்கள் கொண்டு வந்து அது மேலே நீங்கள் கலப்பை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த உளுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு சின்ன கம்பை வச்சு பாருங்கள். அது ஒரு எத்து கொடுக்கறதில்ல, நீங்கள் உங்கள் பல்லு போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றையும் வைக்கிறதுக்கு அது அனுமதிக்காது. அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், டலாஸ்ன்னு ஒரு இடத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும்போது அந்த டெக்சாஸ் மாநிலத்தில் குதிரை ஓட்டுறது பெரிய ஃபேமஸ். அமெரிக்காவிலேயே டெக்சாஸ் மாநிலம் முழுதும் குதிரை வைத்திருப்பார்கள். வேகமாக ஓடுகிற குதிரைகளை அங்கே குதிரையினுடைய சாகசங்களை காண்பிப்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு போனார்கள் நடத்தினவர்கள். அங்கே போய் பார்த்தபோது 14-15 வயது பிள்ளைகள் அந்த குதிரையை மேலே எவ்வளோ வேகமாக அவர்கள் செய்கிறார் செயல்படுகிறார் என்பதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த போது திடீரென்று அனௌன்ஸ் பண்ணுகிறோம் சொன்னார், இப்பொழுது ஒரு புது குதிரை, இதன் மேலே யாரும் ஏறினதில்லை என்று சொல்லி ஒரு குதிரையை கொண்டு வந்தார்கள். ஒரு 14 வயது பிள்ளை, அவள் அதற்கு முன்னதாக பழைய குதிரைகள் எல்லாவற்றையும் ஏறி அவள் அதில் பயங்கரமாக வேகமாக ஓடி அதை தாண்ட வைத்து என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தவள், அவள் தான் இப்பொழுது இவளை இதை நடத்தப் போகிறாள்னு சொன்னார்கள். புது குதிரை குட்டி வந்தது, அவள் அதில் ஏறினதான் மிச்சம், தூக்கி போட்டுது பாருங்க 50 அடி தள்ளி போட்டு. எங்களுக்கே மனசு ஐயோயோ பிள்ளை செத்து போகாம அப்படின்னு யோசித்தேன். ஒருத்தரும் ஏற விடாது. யார் ஏறாததில் ஏறுறதுன்னா அது ஈஸி அல்ல. பழக்கு விற்கப்பட்டதில் ஏற்றலாம், பழக்கு விற்கப்படாததில் ஏற முடியாது. ஆனால் ஏசி ஏறின போது இந்த கழுதக்குட்டியினுடைய ஜென்ம சுவாவம் ஒளிஞ்சு போச்சுது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசு ஏறினா, என் மேலே ஏறினா எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும். நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து ஆண்டவருக்கு நன்மை சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யாரோ எங்கேயோ சொல்கிற சத்தம் கேட்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு கூட தானே போகிறேன், இயேசு கூட, இயேசு கூட போவார், இயேசு மேலே ஏற்ற மாட்டார். இயேசு கூட போகிறவங்க நிறையா இருக்காங்க,
அவங்களுக்கு சுபாவம் மாறினதே இல்லை. அதனால தான் முன்னால் கோவப்பட்ட மாதிரி தான் இப்போவும் கோவப்படுறான். ஞானஸ்தானம் எடுக்க முன்னால புருன்னு கோவம் வரும், இப்போ ரெண்டு புர்ரு புர்ருன்னு வருது. வீட்டுக்காரமாக தான் சொல்கிறாங்க, இவர் ஆண்டவருக்குள்ள வர முன்னாலையாவது வீட்டுக்கு பூ வாங்கிட்டு வருவார், இப்போ கோல் வாங்கிட்டு வராரு. இவர் ரசிக்கப்பட முன்னால வாமா சினிமாவுக்கு போகலான்னு பூவோட கூட தான் வருவார் ஐயா. இப்போ என்னடா பூ போச்சு, அது போனாலும் பரவாயில்ல, அவர் கோலையோடு வர்றாரு. முரம்போது அப்படின்னு வர்றாரு. ஏண்டா ரசிக்கப்பட்டேன்னு இருக்குது பிரதர், இவர் ஏத்தலையா ஆண்டவரை? இவர் ஆண்டவர் கூட தான் நடக்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்கிறாங்களோ, உங்களை பற்றி சொல்கிறாங்களோ. அப்போ ஆண்டவர் என்கிற அந்த இயேசுவை தன் மேலே ஏத்துனா என்னுடைய ஜன்மஸ்வாவம் ஒழியும். எங்கள் அப்பாவுக்கு இருந்த கோபம், எங்கள் தாத்தாவுக்கு இருந்த கோபம், எங்கள் அம்மாவுக்கு இருந்த கோபம், எங்கள் பாட்டியம்மாவுக்கு இருந்த பொறாமை, எங்கள் பாட்டியம்மாவுக்கு எல்லாம் வா வா. எங்கள் பாட்டியம்மா 94 வயசுலேயும் நல்ல ஒரு கோழியை சாப்பிட்டுட்டு யாராவது மீதி வைக்கலையாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பெருந்திண்டியின் சுபாவம் என்னையும் விட மாட்டேங்குது. அது ஜென்மஸ்வாவம், அது ஜென்மஸ்வாவம். பெருந்திண்டிக்காரன் ஆண்டவர் வசனத்தின்படி இருதயத்தை பாரமாக்கி தூங்குவான்னு தான் சொல்லியிருக்குது. எங்கள் பாட்டியம்மா 94 வயசில் இந்த எபனேசர் சின்ன குட்டி பையனாக இருக்கும்போது பார்த்துருப்பாங்கள, அவங்க கூன் போட்டு தான் நடப்பாங்க, அவங்க எல் வடிவில் தான் நடப்பாங்க. நான் கேட்பேன், வயிறு எங்கே போகுது? ஒரு கோழியை தின்னுட்டு, அதுவும் ராத்திரி மத்தியானம் வச்ச கோழி குழம்பு மீதி இல்லையாடா. பெருந்திண்டி நல்லா கவனிங்க, அது எங்கள் பாட்டியை மட்டும்தான் எனக்கு வந்திருக்கணும். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஏசு ராஜா என் மேலே ஏறின போது என் அப்பாவிடத்தில் இருந்த பிடிவாதம், எங்கள் தாத்தாவிடத்தில் இருந்த முன்கோபம், எங்கள் பாட்டியிடத்தில் இருந்த பெருந்திண்டி எல்லாம் போயிடுச்சு என்றால் இப்பொழுது ஏசு என் மேலே பவனி வருகிறார். ராஜா என் ராஜா வருகிறார், என் ராஜா வருகிறார், என் மேலே பவனி வருகிறதுனால. ரெண்டாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், உங்களை அதிகமாக காத்திருக்க விரும்பலை. இதுக்கு முன்னால் ரெண்டு வழி சந்தில கட்டியிருந்தது, எந்த வழியாக போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தது. கட்டி வச்சதுனால போகவும் முடியலை. இப்போ அதுக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் எந்த திசைக்கு நேராக என்னை நடத்த விரும்புகிறார் என்கிற அந்த காரியத்தை இந்த கழுதக்குட்டி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நேர தேவாலயத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. நல்லா கவனிங்க, பவுல் சொல்கிற சில வசனங்களை மாத்திரம் காண்பித்து கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் புலிப்பியிருக்கிறது என்ன நிருபம் 3வது அதிகாரம், புலிப்பியிருக்கிறது என்ன நிருபம் 3வது அதிகாரத்தில் பவுல் என்கிற ஒருவனும் ஏறக்கூடாத அடக்கக்கூடாத ஒரு கழுதை குட்டியாகி இருந்த அந்த சவுலை ஒரு நாளிலே இந்த தேவன் பிடித்தார். அவர் மேலே அவர் சவாரி பண்ணுவதற்கு அவன் இடம் கொடுத்த போது அவன் நடந்ததை 12வது வசனத்தில் இருந்து அவன் சொல்லுகிறான். 14வது வசனம் வரை வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று, அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று என்னை குறித்து சொல்லப்பட்டதோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இப்போ என் மேலே இயேசு இன்றைக்கு அமர வேண்டும். இவ்வளவு நாளும் இயேசுவுக்கு பின்னால் போனேன், பேதுரு கூட பின்னால் போனார். ஆமாம், யாராவது வேலைக்காரி கேட்டா, யோ நீர் கூட பின்னால் போகிறவங்க கதை இப்படித்தான். சிலர் கூட போவார், அவனுடைய கதையானது தான். ஆனால் இயேசு என் மேலே ஏறி போ, பாரினில் கழுதையாய் சுமந்துமை சென்று பாதத்தில் விடுவேன் ஜீவனையே என்று சொல்கிற மனுஷன் என் ஜன்மஸ்வாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து
தேவன் என்னை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசையாய் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுவான். இங்கே வந்திருக்கிறவர்களும் என் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் நான் ஒரு பெரிய வேண்டுதல் வைப்பேன். பல தேசங்களிலே என் சத்தத்தை கேட்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தைரியமாக சொல்வேன், இயேசுவோடு அல்ல, இயேசுவை மேலேற்றி அவரை சுமந்து சென்று உங்களுடைய லக்குக்கு நேராக ஓடுகிற ஒரு சின்ன கழுதை குட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். ஒரு பெரிய வேலை இருக்கிறது ஐயா, அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு. அதற்கு பவுல் சொல்கிற ஒரு காரியம், எனக்கு லாபமாயிருந்தவைகளையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு முன்னதாக சாட்சி சொன்ன சங்கருக்கு அரசாங்க வேலை இருந்தது. அவருடைய மனைவி சிஎம்சியிலே ஒரு நர்ஸாக இருந்தவர்கள். ரெண்டு பேருக்கும் நல்ல சம்பளம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தனக்கு காண்பித்த லக்கை காண்பிக்க போது வேலை அவர்களுக்கு குப்பையாக தெரிந்தது. வேலை அவர்களுக்கு குப்பையாக தெரிந்து ரெண்டு குட்டி பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு பீகாருக்கு என்னோடு கூட வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, ஆண்டவருக்காக நிற்கிறவர்களை கைவிடவில்லை. அவருடைய மூத்த மகள் இன்றைக்கு டாக்டர் ஆகும்படியாக பிடிஎஸ்ல படிப்பதற்கு ஆண்டவர் அவளுக்கு வழி திறந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். அவர்களை அறியாதவர்கள், அவர்களை தெரியாதவர்கள், உங்கள் பிள்ளை டாக்டர் ஆவதற்குரிய படிப்பு செலவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று எங்கேயோ இருந்து எழுதினதுனால அவர்களை பார்த்ததில்லை, அவருடைய பெயரை கேட்டதில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு இன்றைக்கு டாக்டர் ஆகிறதற்கான உதவித்தொகை ஏதோ ஒரு குடும்பம், அறியாத குடும்பம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யத்து நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் சுகத்தையாவது, தன் நிலத்தையாவது, தன் வேலையாவது விட்டவனுக்கு நூறத்தனையாக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு என்று என் இயேசு சொன்னதை அவர் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் அவரவை ஒருவேளை கேலி பண்ணினது, சொந்தக்காரர் சொன்னார், ஆனால் அவைகள் அல்ல. இயேசுவுக்காக இழந்தவர்களுக்கு உலகமெங்கிலும் சகோதரர்கள், சகோதரிகள், தாய்கள், பிதாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை அருமையான பாக்கியம். இன்றைய சாயங்கால வேளையில் என்னை அழைத்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் எனக்கு வைத்திருக்கிற லக்குக்கு ஓடி முடிப்பதற்கும் நான் இயேசுவையின் மேலே ஏற்றிக்கொண்டுகிற ஒரு கழுதை குட்டியாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரை இயேசுவோடு கூட நடந்தது நல்லதுதான், இயேசுவோடு கூட நடக்க பயிற்சிப்பிக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இயேசுவை என் மேலே ஏற்றிக்கொண்டு நான் எனக்கு அழைத்த அழைப்பை காண்பிப்பதற்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவர் சத்தத்தை கேட்கிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை நான் சுமந்து செல்கிற கொடைக்கானலில் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தின் பல எல்லைகளுக்கும் என்னை ஆண்டவர் எடுத்து செல்வார். லக்கை நோக்கி ஆசையாய் தொடுவதற்கு எனக்கு லாபமாக இருந்தவைகளையும் நஷ்டமாக எண்ணி குப்பையுமாக எண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சிலரை ஆயிலும் தேடி தேவன் வந்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம், நான் உன்மேல் சவாரி செய்து உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை அழித்து லக்கற்று ஓடிக்கொண்டிருக்கிற, நோக்கமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை பிடித்து, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னதினால உன்னை லக்குக்கு நேராக அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த பாக்கியமான சேவையை செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படி இயேசுவை என் மேலே ஏற்றி பரிசுத்தத்திற்கு மேலே பரிசுத்தாய் நடந்து பிதாவை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையிலே அவருக்கு பிரயோஜனமாக நான் நடக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த காரியத்தை நான் பாடுகிற வேளையில் ஆண்டவர் என் மேலே ஏறி இருக்க வேண்டும். நான் கடந்து செல்கிற இடங்களெல்லாம் நாம் இயேசுவை பார்த்து ஓசன்னா, எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று ஜனங்கள் வேண்டும். ஓசன்னா என்றால் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்ற அர்த்தம். ஜனங்கள் நான் போகிற இடங்களில் கதற வேண்டும், எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று கதற வேண்டும். இயேசுவை சுமந்த கழுதை குட்டியாய் நான் போகும்போது என்னை பார்க்கிறவர்கள் ஓசன்னா என்று கதர்முடியான ஒரு இடத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை மேலே ஏற்றி கொண்டு லக்கை நோக்கி ஓடுவதற்கு, லாபமான அனைத்தையும் குப்பையாக எண்ணுவதற்கு, ராஜாவே எங்கள் மேலே பவனி வருவீராக, இந்த பட்டணத்திலே பவனி வருவீராக, எங்கள் தமிழகத்திலே பவனி வருவீராக, எங்கள் தேசத்திலே பவனி வருவீராக, இங்க இருக்கிற சில பிள்ளைகளை தேசங்களிலே ராஜாவை சுமக்கிற கழுதை குட்டிகளாக,
சுபாவம் மாற்றப்பட்டவர்களாக, லக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக, லாபமானவைகளை குப்பையாக எண்ணுகிறவர்களாக சுமந்து செல்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்க இந்த அன்பு பாத்திரங்கள் மேலே தேவ ஊழியக்காரன் என்கிற தைரியத்திலேயும் நீர் தந்த அதிகாரத்தின் பேரில் இவர்கள் மேலே என் கரங்களை ஆண்டவரே நான் வாயித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணம், இந்த மாவட்டம், இந்த மாநிலம், இந்த தேசம் இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டதினால், வார்த்தை மாற்றப்பட்டபடியினால், வாழ்க்கை மாறினபடியினாலே அசைவு உண்டாகட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் சகோதரன் சொன்னது போல அவருடைய பாவத்தை ரெண்டு பேர் சொன்ன போது அவர் ஏங்கி ஏங்கி அழுது இயேசுவுக்கு இடம் கொடுத்தது போல இந்த மக்கள் போய் இயேசுவை காண்பித்து பாவத்துக்கு பலிகாரியாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய பலியை காண்பிக்கும் போது அவர்கள் பாவ உணர்வடைந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயங்கள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்கள் போகிற இடங்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, தெருக்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஜனங்கள் ஓசன்னா இயேசுவே ரட்சியம் என்று கத்துவார்களாக. பெந்தேகோஸ்தே நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறின சொத்தது போல உடைய பிள்ளைகள் நடந்து போகிற இடங்களிலே ஓசன்னா என்கிற பெரிய தொனி, ஆர்ப்பரிப்பின் தொனியாக இந்த பட்டணத்தில் தொனிக்கும்படியாய் கேட்கிறேன். கழுதை குட்டிதானே என்று சொல்லி எங்களை யாரும் கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, நாங்கள் பாடினது போல அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து உண்மை அடைவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த கூட்டங்களில் பல இடைஞ்சல்கள் வந்த போதிலும் வசனத்தை வாஞ்சித்து கர்த்தரின் வார்த்தையை தலைமையில் கொண்டு அர்ப்பணித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்றைய காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதமும், இன்றைய காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியான கிருபையும் பெருகும்படியாக அடியான் வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.